நீ இந்த ரிப்போர்ட்ட காட்டி இங்க கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியா? இல்லையே, அது மட்டும் இல்ல. உன்னோட இந்த போலித்தனத்துல இருந்து, உன்னோட இந்த கெட்ட எண்ணத்துல இருந்து இந்த குடும்பத்தை நான் காப்பாத்த நினைக்கிறேன். பிரீதா, நீ என்ன உனோட ஃப்ரெண்டா நினைச்சாலும் நினைக்கலனாலும் நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறேன், கேட்டுக்கோ. இது கல்யாண வீடுல நல்லா சாப்பிடு, டான்ஸ் ஆடு, அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குற வேலையை பாரு. ஒருவேளை நீ இந்த மாதிரி பண்ணனா நான் அப்புறம் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். அது உன்னோட ஃபேமிலிக்கும் இந்த ரிஷப் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய இழப்பு கொடுத்துரும் பிரீதா, புரிஞ்சுக்கோ. அது உன்னை ரொம்பவே காயப்படுத்திரும். அதனால எது பண்றதா இருந்தாலும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நிலச்சலன், என்னாச்சு பிரீதா? நீ கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சல? அப்ப நீ போ, என்னையும் தடுத்து நிறுத்துற. உன்னை தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. இன்ஃபேக்ட், உன்ன மாதிரி ஆளுங்க என்னோட லைஃப்ல தலையிட்டாங்கன்னா எங்களோட வாழ்க்கையும் எங்களோட நேரமும் தான் வேஸ்ட் ஆகும். இப்பதான் நீ என் முன்னாடி வந்துட்ட இல்லையா? என்கிட்ட வேற பேசிக்கிட்டு இருந்த, அதனால நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, நீ ரொம்பவே கேவலமானவ, அவசகுணமானவ. யா, நான் இன்னைக்கு உன் முன்னாடியே சொல்றேன், இத நான் உன்னை கேவலமா திட்டினதா கூட நினைச்சுக்கோ, இல்ல வேற ஏதாவது கூட நினைச்சுக்கோ. ஏன்னா நீ உண்மையிலேயே ரொம்ப கேவலமானவ, மோசமானவ, மனசாட்சியே இல்லாதவ. உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறவங்க மட்டும் இல்ல, உனக்கு யார் கூட அஃபேர் இருக்கோ அவனே வாழ்நாள் முழுக்க கண்டிப்பா வருத்தப்படுவான். ஏன்னா பொண்ணுங்கிற பேர்ல நீ ஒரு கலங்கும். ஒரு பொண்ணோட மானம் மரியாதை தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஆனா இதெல்லாம் நீ எப்பயோ இழந்துட்டு தான் உட்காந்துகிட்டு இருக்க. இன்னொருத்தரோட குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு ரிஷப் சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேவலமா ஆசைப்படுற. ஏன் நீ அவரை காதலிக்க கூட இல்ல, அவர் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இன்னொருத்தரோட குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு எதுக்காக நீ ரிஷப் சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறன்னு எனக்கு புரியல. ஆட பிரீதா, கடவுள் கிட்ட கேட்டு ஏன் அவரை டென்ஷன் ஆகுற? ரிஷப நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நானே உன்கிட்ட சொல்லிடுறேனே. ஏன்னா இல்ல, நான் ரகசியத்தை சாதாரணமா வெளியே சொல்லிட்டேன். எப்படி அதை வெளியே கொண்டு வரதுக்கு பெரிய விஷயங்களை பண்ணணும். உன்னோட முழு பலத்தையும் வெளியே கொண்டு வரணும். சரி போ, நீ போய் உன் பலத்தை பயன்படுத்த. நீ என்ன வேணாலும் பண்ணி பாரு பிரீதா, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. அது என்னன்னா, நான் உன்னோட ஃப்ரெண்டும் கிடையாது, உனக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ இந்த கல்யாண சீக்ரெட் இருக்குல்ல, இது சீக்ரெட்டாகவே இருக்க விட்டுடலாம். என்ன புரியுதா? கல்யாணங்கிறது ரொம்ப அழகான விஷயம், ஆனா நீ அந்த கல்யாணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம பண்ற. உன்னோட கல்யாணத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? அழிவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மத்தவங்களோட வாழ்க்கையில நீ அழிவை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒருவேளை நீ மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தனா இந்த வீட்டோட சந்தோஷத்தை முழுசா அழிச்சிருவ. நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் இந்த அழிவு ஏற்பட விடாம நான் உன்னை தடுப்பேன். மருமகளா நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விடாம நான் உன்னை தடுப்பேன். எப்படி? இத காட்டிதான். உன்னோட உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃபைனலி உன்னோட உண்மை வெளியே வந்துருச்சு பாத்தியா? யாருக்கு முன்னாடி? உனக்கு முன்னாடி தானே வந்துச்சு. ஓ காட் பிரீதா, இந்த உண்மை தான் உனக்கு முன்னாடியே தெரியும் இல்ல? இன்ஃபேக்ட் என் பேபியோட 1.5 மந்த்ஸ்ல இருந்தே உனக்கு தெரியும் இல்ல? பட் ஐம் வெரி அப்செட் பிரீதா, உனக்கு இது முன்னாடியே தெரியும், ஆனா ஒரு தடவை கூட கங்க்ராச்சுலேட் சொல்லவே இல்ல. நீ இவ்வளவு ரூடா இருக்க, ரொம்பவே கேவலமான பொண்ணா இருக்க நீ. ஆக்சுவலி என்னன்னா, கேவலமான பொண்ணுங்க கூட ஒரு நாள் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ அதை விட மோசமானவ, வெக்கம் கெட்டவ. அட ஆமால, உனக்கு தான் வெக்கமே வராதே. நீ அந்த டைப் பொண்ணே இல்ல. நீ எந்த டைப்பான பொண்ணுங்கிறதுக்கு ஆதாரமா என்கிட்ட ஒரு சர்டிபிகேட் இருக்கு. இதோ
உன்னோட கேரக்டர் சர்டிபிகேட் என் கையில இருக்கு. இப்ப நான் இதை வெளியே கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடியும் வெளி காட்டிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை மாதிரி மோசமான பொண்ணுகிட்ட இருந்து இந்த குடும்பம் தப்பிச்சிடும். கேம் ஓவர் ஷெலன், உன்னோட கதை முடிய போகுது. ஜஸ்ட் ஷட் அப் பிரீதா, ஜஸ்ட் ஷட் அப். எனக்கு அகேன்ஸ்டான விஷயம் உன் கையில இருக்குங்கிறதுக்காக நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். நான் ஆல்ரெடி மன பொண்ணா ஆயிட்டேன். அது என்னன்னா, உன்னோட பிளானை அழிக்கணுங்கிறதுக்காக ஏன் மேக்கப் என்னால் வீணாக்க முடியாது? So just get lost. ரியலி, உனக்கு உன்னோட மேக்கப் தான் முக்கியமா? உன்னோட இந்த கல்யாணமே நிக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. அப்போ உன்னோட மேக்கப் மட்டும் போகாது, இந்த வீட்டில் இருக்க உங்களோட மனசுல இருந்து, இந்த வீட்டில இருந்து நீ ஒரேடியா போக தான் போற. ஏன்னா யாருக்குமே மருமகளாகிறதுக்கு நீ தகுதியே இல்லை. நீ முதல்ல பொண்ணுன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை. உன்னோட எண்ணமோ நீ செய்யற விஷயம் மட்டுமே கேவலமா இல்ல, உன்னோட ஆத்மா, உன்னோட மனசு, உன்னோட பேச்சுன்னு எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. நீ சும்மா யார் முன்னாடியாவது போனா கூட அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். ஒருவேளை நீ ரிஷப் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தனா, இந்த வீட்டோட சந்தோஷம் அழகுன்னு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல அழிச்சிருவேன். இந்த வீட்டோட சந்தோஷமே கெட்டு போயிடும். ஓ சாரி, ஒருவேளை நான் இல்லாம போயிருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா நான் தான் இப்ப இருக்கேனே. நீ மனப்பொண்ணா இருக்கிறது என்ன, முதல்ல அந்த மண்டபத்துல உட்காந்து காட்டு. கரண் ஃபேமிலியோட எந்த வீட்டுல நீ இப்ப நிக்கிறியோ அந்த வீட்டுல இருக்கவங்களே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுவாங்க. மனப்பொண்ணா ரெடி ஆகி நீ நிக்கிற இல்லையா, இந்த அலங்காரத்தை அழிச்சிருவேன். 2 minutes, வெறும் 2 minutes தான் ஆகும் ஷெலன். 2 minutesல உன்னோட கல்யாணத்தோட முகூர்த்த நேரமும் போயிடும். அப்புறம் நீயும் இந்த வீட்டை விட்டே போயிடுவ. உன்னோட எல்லா கேவலமான விஷயங்களும் இந்த என்வலப்ல இருக்கு. இப்போ இத வச்சு நான் உன்னோட உண்மையை வெளியே கொண்டு வருவேன். பிரீதா, எல்லார்கிட்டயும் ரிப்போர்ட்டை காட்டணும்னு உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? உன்கிட்ட காட்டுறதுக்கு என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. போகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு போ. எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு போக விடுங்க. உங்களுக்கு அம்மா இருப்பாங்கல்ல, என்ன போக விடுங்க. இதுக்கப்புறம் உன் அம்மா கண்டிப்பா குண்டடிப்பட்டு செத்து போயிடுவாங்க. எப்ப, எப்படி, எங்க சாவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சரி, நீ போய் என் ரிப்போர்ட்டை எல்லாருக்கிட்டையும் காட்டு. என்னுடைய உண்மைய யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லுப்போ. ஆல் தி பெஸ்ட். தயவு செஞ்சு என்னை இப்படி சோதிக்காதீங்க, தயவு செஞ்சு சோதிக்காதீங்க. உங்களுக்கு என்னோட வலி தெரியுதா இல்லையா? நீங்க கடவுள் தானே, ஒரு தாயோட வலி உங்களுக்கு தெரியும்ல. சின்ன குழந்தையில பிரிஞ்சு என்னோட பிள்ளைங்களோட நான் கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா வாழல. அவங்களோட நான் ரொம்ப நாள் இருக்கணும், என்னோட பாசத்தை அவங்களுக்கு கொட்டி கொடுக்கணும். ஒருவேளை நான் இங்கேயே செத்து போயிட்டேன்னா என்னோட ஆத்மா சாந்தி அடைய. க
நிறைய கடமைங்க இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைங்களை விட்டு என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதீங்க கடவுளே. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன மேடம்? என்னம்மா? எல்லாம் ஓகே தானே? டேய் மச்சான், இதெல்லாம் நான் இதுவரைக்கும் டிவி சினிமால தான் பார்த்திருக்கேன். இப்போ என்னால நம்பவே முடியல, இது என் கையில இருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இனிமேல் சும்மா டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருப்பேன். டப் டப் டப்புன. பாஸ் தூக்கிடுங்க பாஸ். டே 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 டே, பயப்படாத. இந்த கண்ணில் சுட்டு சாகிற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் கிடையாது தெரியுமா? நீ எல்லாம் அசிங்கமா கத்தியில குத்துப்பட்டு தான் சாவ. பாஸ், இந்த ஷர்லின் இந்த அம்மாவை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஆமா, ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா பாத்தியா, எவ்வளவு வேலை அதிகமான கன்னை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த அம்மா தப்பிச்சோட முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள சுட சொல்லியிருக்காங்க. எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓ மை காட், எவ்வளவு பயம் பாத்தியா. ஏன்னா அவங்க ஷெர்லினை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பயத்தை போக்குறதுக்கு அவகிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? இவங்க கதையை முடிக்கிறது தான். ஷெர்லின் இவங்களை ஃபேஸ் பண்ணி பார்த்தா, ஆனா அவங்கள சமாளிக்க முடியல. அதான் அவங்கள பயமுறுத்துற இந்த ஆண்டியா கொல்ல பாக்குறாங்க. அதான் விஷயம். ஆனா இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டா நடந்து முடிஞ்சதுன்னு காமிக்கிறதுக்காகத்தான் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி இவங்க கிட்ட நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லி தான் அவங்கள சாகடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த கண்ணை வச்சு உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க, இவங்கள இதுக்கப்புறம் நீ அவங்களை எப்படி பாக்கணுங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். நீ எப்படி அவங்களை பாக்கணும்னு நினைக்கிற? உயிரோடவா இல்ல பொண்ணுமாவா? என்ன வேணாலும் பண்ணு, அவங்க கதை முடிஞ்சிடும். காயப்படுத்தாதீங்க. நீ மிஸ் பண்றல? ப்ளீஸ் ஷாலன், ப்ளீஸ் ப்ளீஸ், எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. நீ உன் அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கல பிரீதா. ஹா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். உன் அம்மாவும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஹே அழாத, நான் அவங்களை டார்ச்சர் பண்ணும் போது நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழுதாங்க. அழுதுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னோட பிரீதா ஸ்ருதி வருவாங்க, என் பிரீதா என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போவா. ஃபுல் மதர் இந்தியா டைப் மெல்லோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா அவங்களுக்கு உண்மை தெரியாது. அவங்க பொண்ணு பிரீதா கிட்டதான் டைமே இல்லையே. Am I correct? ஷர்லினோட உண்மையா வெளியே கொண்டு வரதுலயே ரொம்ப பிஸியா இருக்காளே. நான் ஒண்ணு சொல்லவா, நல்ல அம்மாவோட மோசமான பொண்ணு நீ. ஓ அம்மாவும் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு ஷர்லின், பிளீஸ் என்னோட அம்மாவை தயவு செஞ்சு இதுக்குள்ள கொண்டு வராத. சண்டை உனக்கும் எனக்கும் தானே. என்னோட அம்மாவை எதுக்கு இதுக்கு நடுவில் கொண்டு வர? I'm sorry, please, எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாது. Please, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. Please, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. Please, please, please.
ப்ளீஸ் அவங்களே எதுமே பண்ணிடாத அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு அவங்க உன் விஷயத்துல என்ன பாவம் பண்ணாங்க நீ முதல்ல கத்தி பேசுறது என் காதுக்கு வலிய தான் கொடுக்குது உன்னோட இந்த டோன் இருக்கல எனக்கு அது சுத்தமா பிடிக்கல என்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு பிரீதா என்கிட்ட மன்னிப்பு கேளு இல்லனா எனக்கு கோபம் வந்துரும் இந்த ஷோலினுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுனா அப்புறம் ரொம்ப டேஞ்சரான விஷயம் நடக்கும் இந்த ஷோலினோட கோபத்தால உன் அம்மா உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சேனா என்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு I'm sorry. I'm sorry. I'm really sorry. मेरे दायव संजय मर चुरे. Please मेरे दायव संजय मर चुरे. यहाँ मावे शितले इंद तप्पा न मुड़ी भी ऐड तरादा. ये तो तप्पा पड़ी ना द. ना उनकी टे मनी पे केट करा. Don't worry प्रीता. उन्हें डाम्मा सेफ आ दार कांगा. आना ना सेफ आ करवर के ना. आवंगा सेफ आ पांगा. உன்னுடைய அம்மாவை கிட்னாப் பண்றது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா நீங்க எல்லாரும் இங்க பிஸியா இருந்தீங்க. அப்புறம் நான் என் கல்யாண டிரஸ் எடுக்கிறதுல பிஸியா இருந்தேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசல. என்னோட இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அது என்னன்னா எனக்கு பிறக்க போற குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்னன்னா எனக்கு பிறக்க போற குழந்தையோட அம்மா அப்பா கல்யாணம் பண்ணவங்களா இருக்கணும்ல அதுக்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு வேல்யூவே இருக்காது ஸ்பெஷலி எனக்கு ஓ நான் என்ன சொன்னேன் உன் அம்மாவோட கிட்னாப்பிங் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல சோ எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்துச்சு எவ்ரிதிங் வாஸ் கோயிங் அக்கார்டிங் டு தி பிளான் ஆனா உன்னுடைய அம்மா அவங்க என்ன கல்யாண ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்துட்டாங்க அப்புறம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற கோயிலுக்கு வந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா என்ன கையும் கழுவமா பிடிச்சிட்டாங்க எங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பாத்துட்டாங்க அப்புறம் என்ன அவங்க அங்கேயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மா என் கைய பிடிச்சு கோவிலோட படியிலே இழுத்துட்டு போய் அவங்க என்கிட்ட என்னலாம் பேசினாங்க தெரியுமா சேம் ஒண்ணு மாதிரி அவங்களும் இதே தான் சொன்னாங்க ரிஷப் குடும்பத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் நாங்க ஓ உண்மையை வெளியே கொண்டு வருவேன் நாங்க சேம் திங்ஸ் தான் சொன்னாங்க யூ நோ வாட் பேப்ஸ் எனக்கு பொறுக்க போற குழந்தையோட அப்பா சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன் உங்க அம்மா சொல்றது மட்டும் நான் கேட்டுவேனா சரி விடு மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க அங்க இருந்து போயிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா எங்க நீ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே எப்படி மாறிட்டாங்க தெரியுமா அப்படியே சாமி வந்த மாதிரி ஆயிட்டாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க என்ன திட்டிக்கிட்டே இருந்தாங்க அட என் அம்மா சொல்றது கூட நான் கேட்க மாட்டேன் அவ்வளவு திட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சு இருந்தாலும் அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க அவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க நேத்து நைட் தான் இங்க பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சுல அப்போ மதுரண்டியா இங்க வந்தாங்க இன்ஃபேக்ட் ரிஷபியும் அவங்க பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட பிரீதா இங்க என் பிரீதா இங்க பிரீதா பிரீதானு தேடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு அப்பவே தோணுச்சு ஏதோ தப்பா நடக்குதுன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு என்னாச்சுன்னு தெரியலையே பிரீதா அழாத உன்னோட அம்மா இப்ப கூட உயிரோடு தான் இருக்காங்க நான் இன்னும் அவங்களை கொல்ல ஐயோ நீ நீ இப்படி அம்மாவை தொட்ட சலவர் அவங்களை நீ இப்படி தொட்ட நீ அவங்களை தொட்ட இருக்கலாம் இதுக்கு அப்புறம் உன்னால அவங்களை எதுமே பண்ண முடியாது நான் இப்பவே கரண் கிட்டயோ ரிஷப் சார் கிட்டயோ சொல்ல தான் போறேன் அவங்க என் அம்மாவை கண்டிப்பா காப்பாத்துவாங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இதுதான் பாசம் ஐ ட்ரஸ்ட் யூ பிரீதா நீ இந்த விஷயத்தை போய் கரண் கிட்டயோ ரிஷப் கிட்டயோ சொன்னதும் அவங்க உயிரை அவங்க கையில எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க உலகத்துல எந்த இடத்துல உன் அம்மா இருந்தாலும் சரி அவங்க உனக்காக தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அட எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி உன் அம்மாவை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க என்ன உன்ன லவ் பண்றாங்கல்ல வாய் மூடு வாய் மூடுன்னு சொன்ன உன்னோட கேவலமான வாயால நீ இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோ நீ ஃப்ரெண்டா நினைச்சாலும் சரி லவ்வரா நினைச்சாலும் சரி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ஐ டோன்ட் கேர் ஆனா நான் எதுக்கு கவலைப்பட மாட்டேன் நீ என்ன வேணாலும் யோசிக்கோ ஆனா நான் இப்பவே அவங்க கிட்ட போய் சொல்ல தான் போறேன் அவங்க கண்டிப்பா என் அம்மாவை தேடி கண்டுபிடிப்பாங்க எனக்கு தெரியும் கொரணு ரிஷபும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க உன் அம்மாவை அவங்க தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா கரண் கிட்டயும் ரிஷப் கிட்டயும் இந்த விஷயத்த நீ போய் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் பிரீதா அவங்களுக்கு உன் அம்மாவை கண்டுபிடிக்க சில மணி நேரம் ஆகும் ஆனா எனக்கு
ஜஸ்ட் ஒன் செகண்ட் தான் ஆகும் என்னுடைய ஆளுங்களுக்கு நான் கால் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் கால் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. என்னுடைய ஆளுங்களுக்கு ஒரு மிஸ் காலே போதும். நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு புரியும். என்னோட மிஸ் கால் கிடைச்சதும் உன்னோட அம்மா A game is gonna be over.